வெல்கம் யூ ஆல் டு ஹர்தி பாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது நான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஈஸ்ட் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் அது சேர்க்காமலே நம்ம எப்படி சாஃப்டாக இந்த மாவை நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ அதுக்கு நான் ஒரு அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கால் கப்பு தயிரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் தான் நமக்கு இதோட சாஃப்ட்னஸ்ஸை தரப்போகுது. அதனால் நல்ல கெட்டி தயிராக ஆட் பண்ணுங்கள். பேக்கிங் பவுடர் ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் நம்ம குக்கிங் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பூரி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்செடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா லைட்டாக வாட்டர் இதில் தெளித்து நம்ம பூரி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாட்டர்லாம் ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்களும் அதை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஆயிலும் அப்ளை பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1 hour கழித்து நம்ம இதில் நான் பண்ணலாம். நானுக்கு மாவுலாம் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வதக்கிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இதை வதக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதும் இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக நறுக்கி இப்போ நான் வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி 2 நீட் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை தனியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதோடு நான் ஒரு பவுலில் 10 முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் கசகசா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதையும் தனியாக ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கினதை ஆற வச்சு இப்போ அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதோடு நம்ம முந்திரி பருப்பு கசகசாவையும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டாச்சு. இதை தேவையான அளவு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை பொருளையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இதையும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆல்ரெடி வதக்கினது தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஜாரில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோம். ஸோ காரம் பார்த்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 minutes இதை நம்ம கொதிக்க விடலாம். கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு கசகசா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஜாரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு லிட்டர் போட்டு இன்னொரு 3 minutes நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 spoon வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை. அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். சில பேர் வந்து இதை வறுத்தும் இதில் ஆட் பண்ணுவாங்க. பட் அது நமக்கு நீட் இல்லை. இப்படி போட்டாலே போதும், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் இறக்க போகிறதுக்கு ஒரு 2 minutes முன்னாடி பன்னீரை ஆட் பண்ணி இறக்குனாலே சூப்பராக இருக்கும். பன்னீர் போட்டு 2 minutes ஆச்சு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி புதினாவை தூவிட்டு இறக்குனா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. லாஸ்ட்டாக சீஸை மட்டும் மேலே துருவிட்டு இறக்கி வச்சிடலாம்.
நம்மளோட மாவு நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம உருண்டையாக உருட்டியாச்சு. இப்போ நம்ம லைட்டாக மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தேய்ச்சிப்போம். இந்த மாதிரி நம்ம நான் ஷேப்பில் தரட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம நான் தேய்ச்சாச்சு. இதில் வந்து நம்ம கார்லிக் வந்து கொடியாக துருவி இருக்கும், அதை இதில் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் லைட்டாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக அப்படியே அமுத்தி விட்டுக்கோங்க. நம்ம இதில் ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நான் எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பேக் சைட் ஃபுல்லாக நம்ம இப்போ வாட்டரை அப்ளை பண்ண போகிறோம். நல்லா வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது நல்லா ஒட்டிட்டு கலண்டு வராமல் இருக்கும். ஸோ வாட்டரை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எந்த பக்கம் ஈரம் பண்ணியிருக்கோமோ அந்த இதை நம்ம கல்லில் பேஸ்ட் பண்ணி போட்டுடணும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. லைட்டாக பபுள்ஸ்லாம் வந்து உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லை எடுத்து வேகும். அடுப்புக்கு தலைகீழாக அந்த பக்கம் தோசைக்கல்லை காட்டினோம்னா அந்த ஃப்ரண்ட் பக்கம் வேகும். பாருங்கள், நம்மளோட நான் ஃபுல்லாக மேல் பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம். நம்மளோட நானில் ஃபுல்லாக மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணதும் நம்மளோட கார்லிக் பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். எஸ் நம்மளோட பட்டர் நான் அண்ட் கார்லிக் பட்டர் நான் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு, வித் பன்னீர் பட்டர் மசாலாவோட. எஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.